நம்ம இன்னைக்கு வீட்லேயே டொமேட்டோ கெச்சப் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்த ஒரு வீடியோ. நம்ம வீட்லேயே ரொம்ப சுலபமாக சாஸ் வந்து பண்ண முடியும். ஏற்கனவே நம்ம சேனலில் ரெண்டு விதமான சாஸ் எப்படி செய்யறதுன்னு பார்த்துருப்போம், அதாவது சோயா சாஸ், சில்லி சாஸ், இது ரெண்டும் எப்படி செய்யறதுன்னு பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம வீட்லேயே டொமேட்டோ கெச்சப் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இனிய ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி, வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1 கிலோ அளவு தக்காளி எடுத்துக்கோங்க. நான் வந்து பெங்களூர் தக்காளி யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் நார்மலாக நாட்டு தக்காளி கூட யூஸ் பண்ணலாம். தக்காளி விலை குறைவாக விற்கிற நேரத்தில் இது போல் வந்து நம்ம சாஸ் வீட்லேயே செஞ்சு வச்சிட்டோன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்லேயே செய்கிறதுனால ஹைஜீனிக்காகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இந்த தக்காளிகளை எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிடுங்க. 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா தொடச்சிடுங்க. தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, அது மாதிரி நல்லா ட்ரை ஆக்கிடுங்க. டவல் இல்லைன்னா இது போல் டிஷ்யூ பேப்பர் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக இருக்கணும். அப்போ தான் நம்ம செய்கிற சாஸ் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ எல்லா தக்காளியுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணும்போது இந்த மேலே இருக்க காம்பு பகுதியை நீக்கிட்டு அதுக்கப்புறமா 4 பீஸஸாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இதை நம்ம ரிமூவ் பண்ணோன்னா தான் கெட்டு போகாமல் இருக்கும். இதோட சேர்த்து நம்ம அரைச்சிட்டோன்னா கெட்டு போகிற மாதிரி ஆயிரும். ஸோ நம்ம ரொம்ப நாளுக்கு இதை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாமல் ஆயிரும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது போல் 4 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மீத இருக்க எல்லா தக்காளியும் கட் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி குக்கரில் செஞ்சு காமிச்சிருக்கேன், நீங்கள் ஓப்பன் பாட்டில் கூட ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ பாருங்கள், எல்லா தக்காளியும் கட் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்தாச்சு. இப்போ இது கூட 5-6 பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க, தோல் உரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே பாதி வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் பீட்ரூட்டை தோல் சீவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 4 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க. 4 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள். நம்ம வந்து பீட்ரூட் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால நல்ல ஒரு கலர் கிடைக்கும். நம்ம வந்து ஃபுட் கலர் எதுவும் சேர்க்காமவே நல்ல ஒரு ரெட்டிஷான கலர் கிடைக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு டார்க் ரெட் கலரில் இருக்குது. ஸோ ஃபுட் கலர் எதுவும் சேர்க்காதனால இது ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ரெசிபியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். அதே மாதிரி நான் இதில் வெள்ளை சர்க்கரை யூஸ் பண்ணியிருக்கேன்ல, அதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வேக வச்ச பொருட்கள் எல்லாத்தையும் தண்ணி இல்லாமல் வடித்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி சேர்த்து அரைச்சோன்னா 1-2 தான் அரைப்படும். ஸோ தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச தண்ணியையும் சேர்த்துட்டு மறுபடிக்கும் அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து நல்ல ஒரு பேஸ்ட்டு கிடைக்கும். ஸ்டார்டிங்லேயே நீங்கள் தண்ணியோடு சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபைன் பேஸ்ட்டாக ஆகாது. இப்போ இது கூட 1/4 கப் வினிகர், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு இதெல்லாம் சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும், கடையில் விற்கிறது போலவே இருக்கும். இதை நல்லா அரைச்சாச்சு, நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கே. இப்போ ஒரு சன்னி வச்சுட்டு நம்ம அரைச்ச பொருட்களை வடிகட்டிடலாம். கொஞ்சம் கூட கப்பி இல்லாமல் நல்லா இது போல் வடிகட்டிக்கோங்க. ஒரு ஸ்பூன் வச்சு இது போல் கிளறிட்டே இருங்க. அப்போ வந்து நல்ல ஃபைனான பல்ப் கீழே தங்கிடும், சன்னியில் வந்து கப்பி தங்கிரும். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் கப்பி இருந்தால் பரவாயில்லன்னு நினச்சிங்கன்னா அப்படியே கூட நீங்கள் செய்யலாம். நான் வந்து அப்படியே கடையில் கிடைக்கிறது போல் டெக்ஸ்சர் இருக்கணுன்றதுக்காக இது போல் வடிகட்டிக்கிறேன். இப்போ பாருங்கள் நல்லா ஜலிச்சு எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு சக்கை கிடச்சிருக்கு, இது நம்மளுக்கு தேவையில்லை. இதை நீங்கள் வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் சட்னி ஏதாவது அரைக்கும் போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச விழுதை ஒரு பேனில் சேர்த்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் இது போல் கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும், நம்ம குக் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா கரெக்டான டெக்ஸ்சரில் வந்துடும். ஹை ஃப்ளேமில் வச்சு 1-2 நிமிஷத்துக்கு மட்டும் இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு மேலே கொதிக்க வைக்க தேவையில்லை, ஏன்னா நம்ம எல்லா பொருட்களையுமே வேக வச்சுருக்கோம்.
இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதோட டெக்ஸ்சரும் நல்லா கெட்டியாயிருச்சு. கரண்டியில் இது போல் எடுத்து விடும்போது அந்த பார்க்கும்போதே உங்களுக்கு டெக்ஸ்சர் தெரியும். பார்க்குறதுக்கு அப்படியே சாஸ் போல் இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுருங்க. நம்ம இதில் கால் கப் அளவு வினிகர் சேர்த்துருக்கோம். இந்த அளவுக்கு கால் கப் வினிகர் கரெக்டாக இருக்கும். நீங்கள் வினிகருக்கு பதிலாக லெமன் ஜூஸ் சேர்க்கலாமான்னு யோசிப்பீங்க. கண்டிப்பாக அது சேர்க்கக்கூடாது. வினிகர் சேர்த்தா தான் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். இது நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு 3 மாதம் வரைக்கும் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். கெட்டு போகாமல் இருக்கும். ஓகே, இப்போ நம்மளோட சாஸ் வந்து சூப்பராக தயாராகிருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறமா இன்னும் நல்லா கெட்டியாகும். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான, ரொம்ப ஹெல்த்தியான, ஆரோக்கியமான சாஸ் வந்து சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் வீட்டில் ஆசிட்டிஸ் அப்படியே இந்த வீடியோவில் இருக்கிறது போலவே பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் இதே டெக்ஸ்சரில் நல்ல சுவையில் சாஸ் கிடைக்கும். ஸோ நான் சொல்லியிருக்க அளவுகளோட சொல்லியிருக்க டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டொமேட்டோ சாஸ் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சில்ல. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.